மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற இந்த வார்த்தையை பேசித்தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதன் முடிவு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு திரளான மக்களாக கூடி சபையில் ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாக வாழ்கிறோம். ஆனால் உண்மையாக ஒருத்தர் மனம் திரும்புகிறான்னு சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 16:30 அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இங்க ஜெயில வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி அப்போஸ்தலர் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன வந்தவன் உடனே அவன் என்ன நம்ம கேட்கறான், நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கறான். அப்போஸ்தலர் 2:37 இதை அவர்களை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்ற உடனே பேதுரு எழும்பி ஒரு பயங்கரமான ஒரு பிரீச்சிங் கொடுக்கிறாரு. அந்த பிரீச்சிங்கை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினதுனால, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினதுனால உடனடியாக அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அங்கே இப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்புறான்னு சொன்னால் அதன் அடையாளம் என்ன தெரியுமா? உடனடியாக நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் தான் கேட்பேன். நீங்கள் யாராவது வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க மனம் திரும்புறாரா பாருங்கள். எப்படி பார்க்கணும்? அவங்க உங்களிடத்தில் கேட்பாங்க, நான் இப்போ என்ன செய்ய வேண்டும். அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. உடனடியாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய ரெடியாக இருக்கேன். அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க பாருங்கள், தட்ஸ் எ சைன் தட் ரிபென்டட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதிச்சு பாருங்கள், உண்மையாக நீங்கள் மனம் திரும்பியிருக்கிறீங்களா, உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போவே உங்களுக்குள்ளே அந்த கேள்வி வர வேண்டும், நான் ஆண்டவருக்காக அடுத்தது என்ன செய்ய வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும். ஐ வாண்ட் டு ஹியர் த கவுன்சில் ஆஃப் காட், தேவனுடைய ஆலோசனை தேவனிடத்திலிருந்தோ இல்லை தேவனுடைய ஊழியக்காரத்திலிருந்தோ நான் இப்போ பெற்றுக்கொள்ளணும், நான் அதை உடனே செய்யணும். ஐ வாண்ட் டு டூ வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ. ஆண்டு என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்யணும்னு ஆயத்தமாக இருக்கிறேன்னு உடனடியாக உங்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றி ஒரு குழுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறீங்க, நீங்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம்.